ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாவும் மாயை இந்த வீடியோவில் நம்ம உலகத்திலே முதல் முறையாக பெண்களால் உருவாக்கப்பட்டு பெண்கள் மட்டுமே வாழ்கிற ஒரு கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெண்கள் மட்டுமே வாழ்ற எந்த ஒரு கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கென்யாவில் இருக்கிற ஒமாஜான்ற வில்லேஜ் இந்த கிராமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரெபாக்கா லோலசா என்றவங்க தான் உருவாக்கியிருக்காங்க எதனால் இந்த கிராமத்தை அவங்க உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் சொல்கிற ஒரு கொடூரமான முறை வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு கென்யாவில் அது பெண்கள் பேரில் வந்து எந்த விதமான சொத்துக்களும் இருக்கக்கூடாது அம்மா ஏன்னு பார்த்தீங்கன்னா பெண்களையும் அங்கே வந்து சொத்துக்களாக தான் பார்த்துருக்காங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பெண் வந்து அவங்க அப்பா அம்மாவோட சொத்து கல்யாணம் ஆனதுக்கு எடுத்து அவங்களோட கணவரோட சொத்து அப்படின்ற மாதிரி தான் வந்து கினியாவில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் எதிர்த்து போகிறவங்க தான் இந்த ரெபாக்கான்றவங்க இதனால இவங்கள வந்து அவங்களோட சொந்த கிராமத்தில் இருந்து அவங்களோட சொந்தக்காரங்களே அடிச்சு விரட்டிடுறாங்க ஸோ அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது ஏன் நம்ம வந்து பெண்களுக்காக ஒரு கிராமத்தை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்த அந்த ஐடியா தான் இந்த உமாஜான்ற வில்லேஜ் இந்த கிராமத்தை இவங்க உருவாக்கும் போது இவங்க கூட பதினஞ்சு பெண்கள் இருந்திருக்காங்க அந்த பதினஞ்சு பெண்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டாய கல்யாணத்திலேருந்து ஓடி வந்தவங்க பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டவங்க இந்த பெண்களோட வாழ்வாதாரமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கென்னியாவுக்குற சுற்றுலா பயணிகளுக்கு வந்து தேன் விற்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கையாலே செஞ்ச இந்த மணிகள் இருக்கும் இல்லையா ஊசி மணி பாசிமணி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊர்ல இந்த மாதிரி மணிகளை வந்து வர டூரிஸ்டங்களுக்கு விற்கிறது இதெல்லாம் வச்சு வர வருமானத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க போக அவங்க கடந்த முப்பது வருஷமா இந்த மாதிரி வருமானத்துல இருந்து சேர்த்து வச்ச பணத்தை வச்சு இப்போ இவங்களுக்குன்னு வந்து ஒரு லேண்ட் வாங்க போறாங்க இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை உரிமைகளுக்கு ஆளான பல பெண்களுக்கு வந்து இவங்க உதவி செஞ்சுருக்காங்க இன்னமும் இவங்க போராட்டம் தொடர்ந்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்